ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. முந்திரி பர்பி பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்டு. கடையில் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும், நம்ம வீட்டிலேயே செய்யும்போது நமக்கு மலிவாக கிடைக்கும். அதை எப்படி செய்யறதை பார்க்கலாம். 200 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் தோல் முதல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரே தடவை அரைக்கக்கூடாது, மிக்சி ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு 4 தடவை சுற்றி அரைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பவுடரை நமக்கு கிடைக்கும். மொத்தமாக அரைச்சமாக்கும், அப்படியே கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி லேசாக சுத்த விட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். 100 கிராம் சீனியையும் பாத்திரத்தில் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம், இந்தளவு சேர்த்தா போதும். ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். பாகு நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. அதாவது ஒரு கம்பி பதம் இப்படி எடுத்து பார்க்கணும், தெரியுதா? இதுதான் அந்த பதம். இந்த ஏலக்காய் தூளை சேர்த்துருவோம். ஸ்டவ்வை நல்லா குறைச்சிட்டு அந்த பவுடரை கொஞ்சமாக கொட்டி கிண்டணும். ஸ்டவ்வை நல்லா குறைச்சிடணும். நல்லா திரண்டுருச்சு. அதுலேயே ஒரு நிமிஷம் கிண்டி கிண்டி வேக விட்டுறணும். முந்திரி பருப்பை அந்த பாகையே வேக விட்டுறணும். அதிக நேரம் கிண்ட வேண்டியதில்லை, ஒரு நிமிஷம் தான். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த முந்திரி பர்பியை. சரியாக வெந்துருச்சு, தட்டில் எடுத்து கொட்டிடலாம். நான் தட்டில் நெய் தடையை வச்சுருக்கேன், அதில் எடுத்து போட்டுருவோம். இதை நல்லா சமப்படுத்தி விடணும். கொஞ்சம் சூடாக இருந்தாலும் கையிலேயே நல்லா அமைத்து தட்டி விட்டுறணும். கையால் தட்ட முடியாட்டி இந்த மாதிரி கரண்டியால் தட்டி சேஃபாக எடுத்துடணும். இப்போ பீஸ் போட்டுடலாம். இந்த ஓரத்துலலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணிக்கிட்டு போது ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு எடுக்கலாம். ஆறின உடனே தனித்தனியாக வந்துருச்சு அழகான பர்பி. நல்லா ருசியாகவும் சத்தாகவும் இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. இதே வால்நட்ஸ், இது வந்து பிள்ளைங்க வந்து இது டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இதே நம்ம பர்பியாக செஞ்சு கொடுத்தோமாக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இதையும் இதே ஃபார்முலாவில் செய்யலாம். அப்புறம் பாதாம் பருப்பு, இதையும் இதே ஃபார்முலாவில் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் விலை கூடுதல், எங்களால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கனாக்கா 50 கிராம் முந்திரி பருப்பும் 150 கிராம் வேர்க்கடலையும் சேர்த்து 100 கிராம் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. இதேமாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கவுங்களுக்கு எது செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இறைவன் நாளை நாள் இன்னொரு புதுவை உணவோடு சந்திக்கிறேன். நன்றி.